ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து சென்னை கிளம்பிட்டோம். இது வந்து வர வழியில் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுச்சு. ஸ்ரீகுட்டிக்கு பிஸ்கெட் வேணும், அப்புறம் நாங்களும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு திரும்ப ஏறிட்டோம். பஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 hours ஆகிடுச்சு ஊர்லேருந்து இங்கே வர சென்னைக்கு வர்றதுக்கு. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீடு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு கீழவே இருக்குது. ஒரு பிள்ளையார் கோவில், ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சாமி கும்பிட்டுட்டு சரி சிவன் கோயிலுக்கு போகலான்னு எங்கள் அக்கா சொல்லிட்டு இருந்தேன். இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோவில் இங்கே திருவேற்காடில். குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆமர்க்கு ஆமர்க்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிக்கலாமான்னு ஸ்ரீகுட்டியுமே கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் இங்கெல்லாம் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே அழகாக பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது, இடமுமே ரொம்ப அழகாக சாந்தமாக ரொம்ப அழகாக இருந்தது. தண்ணியுமே ரொம்ப கிளியராக சூப்பராக இருந்தது. என்னடா சண்டை போடுறீங்க? குட்டீஸ் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க இங்கேயே. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே தான் குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இவங்க ரெண்டு பேருமே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கோயிலுக்கு போகலான்ட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். இந்த கோயில் தான் பார்த்தீங்கன்னா வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களாம் இந்த கோயிலுக்கு போனால் திருமணம் ஆகுன்றது ஐதீகம். இங்கே ஒரு பரிகாரமும் பண்ணுறாங்க இந்த கோவிலில். அதெல்லாம் இந்த வந்து பூக்கார அக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு. சில பேர் அன்றைக்குமே வந்து திருமண பரிகாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டோம். நீங்களும் திருவேற்காடு போகணுன்னா இந்த மாதிரி பரிகாரம் யாருக்காவது பண்ண வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். விசாரித்து பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் சிலை இருந்தது, அது சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தி தேவர் இருந்தால் நந்தி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் சாமி சாமி கும்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனில் தான் இருக்குது, லைன் இருக்குது. இந்த வேயில் தான் போய் உள்ளே போய் சாமி கும்பிடணும். கோவில் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சிலை இருந்தது, நிறைய அழகாக சித்தரிச்சிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அழகாக சாமி தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கோயிலில் வந்து திருமண பரிகாரம் பண்ணி நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் கோயிலில் விசாரித்து பார்த்து இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஸ்மைலிங்.